வணக்கம். இந்திய அட்டன் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். பெரியபாளையம் அருகே பெருமுடிவாக்கத்தில் மண்பாண்டம் உற்பத்தி செய்யும் நிலையத்தை கலெக்டர் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெருமுடிவாக்கம் ஊராட்சியில் இந்தியன் ஆயில் எண்ணெய் கழகத்தின் சமுதாய பணித்திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டுள்ள மண்பாண்ட உற்பத்தி மையத்தின் திறப்பு விழா தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் சேமநாராயணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் ஆல்வி ஜான் வர்கீஸ் மண்பாண்ட பயிற்சி நிலையத்தை திறந்து வைத்து பேசியதாவது, இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மண்பாண்ட தொழிலாளர்களின் வருமானத்தை பெருக்கும் விதமாக புது யுக்திகள், தொழில்நுட்பம், அணுகுமுறை ஆகியவை கையாளப்பட்டுள்ளன. இந்த தொழில்நுட்பம் மற்றும் இயந்திரங்களின் உதவியுடன் தரமான மண்பாண்டங்களை தயார் செய்யலாம். இங்கு 82 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் சந்தை வருமானத்தை பெருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள், சமையல் பாத்திரங்கள் ஆகியவை பயன்படுத்தலாம். இப்பயிற்சி பெற்றால் பெண்களுக்கு 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளது. அனைவரும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து மண்பாண்டங்களை பயன்படுத்துங்கள். அரசு சார்பாக இத்திட்டங்களை நடத்த ஏற்பாடு செய்கிறேன் என்று பேசினார். பின்னர் இதில் பயிற்சி பெற்ற 82 பேருக்கு சான்றிதழ்களை கலெக்டர் வழங்கினார். நிகழ்ச்சியில் இந்தியன் ஆயில் எண்ணெய் கழகத்தின் மண்டல நிர்வாக இயக்குநர் சாவந்த், சிஎஸ்டியின் இயக்குநர் பகவதீஸ்வரன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அனைவரையும் ஊராட்சி மன்ற தலைவர் பாலலட்சுமி வெங்கடேசன் வரவேற்றார். இறுதியில் ஊராட்சி துணைத் தலைவர் சேதுராமன் நன்றி கூறினாா்.